ஒரு ஃபார்மை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லாபகரமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அப்போ அந்த பாலை வந்து ஒரு சொசைட்டிக்கோ இல்லை ஒரு ஏதாவது ப்ரைவேட் டைரிக்கோ கொடுக்காம டைரெக்டாக நம்மளே வந்து நம்மளோட வாடிக்கையாளர் ரீச் பண்ணும்போது ஒரு லிட்டருக்கான நல்ல ஒரு ரேட்டு கிடைக்குது. இந்த மிஷின் யாரெல்லாம் இப்போ வாங்கியிருக்காங்க சார்? இப்போ இது ஜென்ரலாக டைரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக பேக்கிங் மிஷின் அவசியங்க, அவசியம். அதிலே பார்த்தீங்கன்னா டபுள் டோரு அப் டு 1 லிட்டர் பண்ணுற வரைக்கும் ஹெவி கெப்பாசிட்டி டபுள் லைன் இருக்கும். இது வந்து சிங்கிள் லைனு, அதாவது அட் அ டைமில் 2 ரோவில் பேக் ஆகிட்டு இருக்கும் பெரிய டைரிஸ்க்கு எல்லாமே, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைரிஸ்க்கும் ஓரளவுக்கு பெரிய ஃபார்மர்ஸும் இதை கண்டிப்பாக வந்து வாங்கலாம். யா பேக்கிங் மிஷினுங்க. ஓகே ஓகே. இப்போ அதே மாதிரி தான், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லாபகரமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அப்போ அந்த பாலை வந்து ஒரு சொசைட்டிக்கோ இல்லை ஒரு ஏதாவது ப்ரைவேட் டைரிக்கோ கொடுக்காம டைரெக்டாக நம்மளே வந்து நம்மளோட வாடிக்கையாளர் ரீச் பண்ணும்போது ஒரு லிட்டருக்கான நல்ல ஒரு ரேட்டு கிடைக்குது. கண்டிப்பாக. அதை எப்படி நம்ம அப்போ வந்து அப்போது டெலிவரி நிறைய பிரச்சனை ஆகும் உங்களுக்கு, நார்மலாக ஒரு ரா மில்க் எப்படி நம்ம பண்ண முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் வரவங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரீட்டெயில்னால் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு நான் ஒரு கேன் கட்டிட்டு போகிறாங்க. ஆமாங்க. அப்போ அதுவே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது அப்போ இங்கேயே வந்து பேக்கெட்டு ஒரு மேன்யூவலாக ஒரு சிம்பிளாக பண்ணி அதை டெலிவரி பண்ணுறாங்க. இன்னும் அதை நல்லா பண்ணி அவங்க கஸ்டமருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, அப்போ இன்னும் ஜாஸ்தியாக டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது இதெல்லாம் பண்ண முடியறதில்ல. அடுத்தது வந்து பேக்கிங் மிஷின். ஆமாம், நாங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு படிப்படியாக வரும்போது தான் நல்லா சக்ஸஸாக பண்ண முடியும். ஒரு பிசினஸை எப்படி மேம்படுத்தணுமோ அதுக்குள்ளான மிஷினரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஆமாங்க. ஸோ இதனுடைய ஒர்க் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்க. ஓகே. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பிஎம்சி கூட இருக்கலாம், இல்லை ஒரு டேங்க் வச்சுருக்கலாம். ஸோ அதாவது மில்க்கை நம்ம எங்கே வேணாலும் வச்சுருக்கலாம், ஓகேங்களா? இந்த வந்து இன்லெட் டியூப் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அந்த மில்கில் வச்சிட்டோம் அப்படின்னா, மிஷின் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது இந்த பம்ப் வந்து என்ன ஆகும்னா மில்கை சக் பண்ணி பேக்கிங் மிஷினுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 செகண்ட்க்கு ஒரு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. மிஷின் ஆன் பண்ணி ஜஸ்ட் இந்த இதெல்லாமே ஒவ்வொரு வெர்டிகல் சீலிங் இதெல்லாம் ஆன் பண்ணாலே போதும். நம்ம பாட்டு கன்வெர்ட் பண்ணுறது எப்படி சார்? லிட்டர் இதெல்லாமே நம்ம பிஎல்சி ப்ரோக்ராமிங் இருக்குங்க. ஓகே. உங்களுக்கு எத்தனை எம்எல் பாக்கெட் வேணுமோ அதை நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து உங்களுக்கு எத்தனை எம்எல் வேணுமோ அத்தனை எம்எல் பாக்கெட்டாக கொடுத்துரும். கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் பாட்டுக்கு இதில் ரெடி பண்ணிட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். முடிகிற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். சார், இப்போ அதில் மில்க் நீந்திருச்சுன்னா அது அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ. இதே பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் ஒரு டெமோக்காக ஒரு 25 லிட்டர்ஸ் கேன் வச்சுருக்கோங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டெமோக்காக 25 லிட்டர் கேன் வச்சுருக்கோங்க. ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 லிட்டர் இல்லாமல் இந்த பேக்கிங் மிஷின் நாங்களே அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா இது 2 செகண்டுக்கு ஒரு பேக்குன்றப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1800 பேக்ஸ். கரெக்டா? 900ஆ? 1800. அப்போ 2 செகண்டுக்கு ஒரு பேக் அப்படின்றப்போ உங்களுக்கு எடுத்து 1 மணி நேரத்துக்கு வந்து 1800 பேக்ஸ் வந்துடுங்க. இப்போ நீங்கள் 1/2 லிட்டர் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 900 லிட்டர் 1 மணி நேரத்தில் இது பேக் பண்ணிடும். அப்படின்றப்ப வெறும் ஜஸ்ட் ஒரு 20 லிட்டர் 30 லிட்டருக்கு இது வந்து தேவையில்லை. ஒரு 100 லிட்டரை விட ஜாஸ்தி போகும்போது தான் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் வந்து சஜஸ்டே பண்ணுறோம். ஓகே, இன்கேஸ் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ எனக்கு பேக்கிங் மிஷின் நான் வாங்கிக்கிறேன், பட் இந்த கவர்ஸ் எல்லாமே ஸோ எங்கே கிடைக்க வேண்டியதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது நான் எப்படி யார் அப்ரோச் பண்ணுறது? கண்டிப்பாக நம்மளே கொடுத்துருவோங்க. ஏன்னா நம்ம கவர் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இல்லைங்க, ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நிறையா இருக்காங்க. ஸோ அது எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்களே நம்ம ரேட்டும் இது இந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவங்களே டைரெக்டாக அவங்க ஏன்னா அது கண்டினியூஸாக எடுப்பாங்க. பேக்கிங் மிஷின் ஒரு டைம், கண்டிப்பாக பேக்கிங் வந்து ரெகுலராக எடுக்கணும். அப்போ நாங்கள் அந்த காண்டாக்ட் கொடுத்துருவோம், அவங்களே பேசிட்டு ரெகுலராக எடுத்துக்கலாம். அதில் வந்து லோகோ எப்படி வேணும், அவங்களோட பிராண்ட் நேமு, ஏன்னா இதெல்லாம் அடுத்த கட்டம், முதல்ல வந்து பிளைனாக பண்ணுறாங்க, அப்புறம் லோகோ போட்டு எங்களுக்கு வேணும் அது யார் பண்ணுறா அப்படின்ற மாதிரி லோகோ எல்லாமே போடும்போது அந்த பிராண்டிங் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக. பிராண்டிங்கை வந்து பிராண்டிங் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரீச்சே கிடைக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. சூப்பர் சார். சார், இந்த மிஷின் யாரெல்லாம் இப்போ வாங்கியிருக்காங்க சார்? இப்போ இது ஜென்ரலாக டைரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக பேக்கிங் மிஷின் அவசியங்க, அவசியம் அவசியம். அதிலே பார்த்தீங்கன்னா டபுள் டோரு அப் டு 1 லிட்டர் பண்ணுற வரைக்கும் ஹெவி கெப்பாசிட்டி டபுள் லைன் இருக்கும். இது வந்து சிங்கிள் லைனு, அதாவது அட் அ டைமில் 2 ரோவில் பேக் ஆகிட்டு இருக்கும் பெரிய டைரிஸ்க்கு எல்லாமே, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைரிஸ்க்கும்
ஓரளவுக்கு பெரிய ஃபார்மர்ஸும் இதை கண்டிப்பாக வந்து வாங்கலாம். யாரெல்லாம் வந்து பாலை டைரெக்டாக வந்து வீட்டுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக வேணும். இன்கேஸ் இல்லை கடைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே இதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு புது மிஷின் வாங்குறேன், நான் பேக்கிங் மிஷினே பார்க்கல, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி எனக்கு சொல்லி தருவீங்க? இது ரொம்ப சிம்பிள் தாங்க, இது வந்து நம்ம வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம், ஒன்றும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாங்க, அதனால தான் கேட்குறேன். ஆமாம், அது ஒன்றும் ரொம்ப இல்லை, நம்மளே நேரில் வந்து அது எல்லாமே டெமோ வச்சு அவங்களே யூஸ் பண்ணி பக்கத்தில் இருந்து வேறு ஏதாச்சும் ஏதாவது தப்பு பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு இல்லை இதை இன்னும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமும் வந்து வீடியோ கால் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 டெக்னீஷியன் இருக்காங்க எல்லா ரீஜனுக்கும். ஓகே ஓகே, அப்போ எங்கெங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு நான் கோயம்புத்தூரில் தான் நான் ஆரம்பிப்பு தேவையில்லை, ஸோ அந்த ரீஜன் யாரும் அங்கேருந்து ஆரம்பிச்சிருவோம். அப்போ எங்கள் நேரில் போய் அட்டன் பண்ணுறதுன்றது சிரமம் கிடையாது, அதிக சார்ஜும் நாங்கள் வாங்க தேவையில்லை. நான் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது குறைஞ்சது 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 500-1000 தான் நாங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜே வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தந்த ரீஜனில் வந்து இமீடியட்டாக அட்டன் பண்ணிடுறோம். மில்க் ப்ராடக்ட் வந்து நம்ம பேக் பண்ணுறோம், ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுற மெத்தடு க்ளீன் பண்ணி தான் வாஷ் பண்ணி? ஆமாம் கண்டிப்பாங்க. ஸோ அது எப்படிங்க சார்? ஓகே, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரியில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு பைப் லைன் பார்க்குறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் பைப் லைன் எல்லாமே அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், அப்போ அதெல்லாமே நம்ம கழட்டி க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து க்ளீன் இன் பிளேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ அதுக்கு வந்து லிக்விடும் வந்து சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் மில்க் பேக் பண்ணுற மாதிரி அந்த 2 times ரன் பண்ணிட்டாலே வேறு எந்த அடிஷனல் க்ளீனிங்குமே தேவையில்லைங்க, அதுவே போதுமானது. எவ்வளோ நாள் கூட நம்ம க்ளீன் பண்ணுவோம்? ரெகுலராக க்ளீன் பண்ணுங்க. ஆஃப்டர் ஆமாம் ஆஃப்டர் பேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணிடணும். ஓகே ஓகே, அது ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வேலை தான். ஆமாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்.